நல்ல குட்டி சூப்பரா இருக்கு. எவ்வளவு அண்ணாச்சி வேலை இன்னைக்கு? 16. ஆட்டு கிட்டுக்கெல்லாம் பயன்படுமா? ஆட்டு பயன்படுது, பல்லு போடல. பல்லு போடல? பல்லு மாசம் குட்டி, 10 மாசம் குட்டினா பாப்பா பல்லு போடலப்பா. பல்லு போடல? ஓகே ஓகே. எத்தனை மாசத்துல வந்து பல்லு போடும்? ரெண்டு பல்லு வந்து ஒரு வருஷம். 12 மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு போடுவோம்னா எப்படி? ஒண்ணுதான் கொண்டாந்தீங்களா இன்னைக்கு? இது ஒண்ணு. இது எவ்வளவு சொல்லுதீங்க? முடிச்சுட்டா எவ்வளவுக்கு முடிஞ்சது? அது நெட்டு கொம்பு எல்லாம் புடிங்கி விட்டீங்களா? புடிங்கி விட்டுருக்கு. அதுவும் பல் போடல? இதுவும் பல் போடல. 10 மாசம் குட்டி தான். இது எதுக்கான வளர்ப்புக்கு தான் போதா? ஆட்டுக்கு. ஆட்டுக்கு? ஆட்டுக்குல என்ன ஸ்பெஷல் என்னாச்சு? ஆட்டுக்கு நாட்டாடு இல்ல, நாட்டாடு கிடையாது. நாட்டாடு கிடையாது. கரிமதிப்பாண்டிரும் நல்லா ஒரிஜினல் எட்டயபுரம் புட்டி கிடா கிடா குட்டி புட்டுக்கிடா. எத்தனை மாசம் இருக்கும் குட்டி? ஒரு 3 மாசம். 3 மாசம் இருக்கும். பால் எல்லாம் கொடுக்க வேண்டாம். கொடுக்க வேண்டாம். எந்த ஊருக்கு அண்ணாச்சி? திருநெல்லி. திருநெல்வேலி காக்காடு. எத்தனை கிலோமீட்டரு? 130 கிலோமீட்டர். ஏழு போவீங்க? பைக்கில் வந்தோம். ஒரிஜினல் பிடிக்கணும்னு அங்கேருந்து வந்துருக்கீங்க? இங்கே வந்தோம். என்ன வளர்ப்பில் வளர்ப்பீங்களா? இல்லை கை வளர்ப்பு. கை வளர்ப்பில் போட்டு இதான் முதல் டைம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துருக்கீங்க? முன்னாடி வளர்த்து வளர்த்து வளர்த்துல எப்படி லாபம் கிடைச்சிங்களா? கிடைக்கும். கிடைக்கும். கிடைச்சிருந்து முன்னாடி எவ்வளோ வாங்கி எவ்வளோ நிறுத்தீங்க? முன்னாடி இதே மாதிரி 13,500 வாங்கி 40. ஜோடி ஜோடி பதினாலு வளர்ப்பீங்க? இது 8-10 மாசம். எப்போ விற்பீங்க? இது நம்ம ரம்ஜான் பண்டிகை இருக்கும். முஸ்லீம் பண்டிகை. பக்ரீத். செழிப்பா வைக்கும். செழிப்பா வைக்கும். எத்தனை சேர்த்துருக்கீங்க இது வரைக்கும்? ரெண்டு தான். ரெண்டு தான் ரொம்ப. ரெண்டு போதுமா? ரெண்டு போதும். போதும். ரெண்டா பெருக்கலாமா? கொஞ்சம் இல்ல இல்ல வேண்டாம். ரெண்டு குட்டி போதும். ஒரிஜினல் எட்டயபுரத்துல தான் கிடைக்குதோ? ஒரிஜினல் எட்டயபுரத்துல கிடைக்கும். வேற எங்கேயும் கிடைக்காது. கிடைக்காது. அதுதான் ரிசல்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் நெற்கட்டஞ்சேவலுக்கு. இது மொத்தம் 12 குட்டினே. ஒரு குட்டி 8,300 ரூபா வருதுண்ணே ரேட்டு. என்ன ரகங்கள்? எல்லாமே எட்டயபுரம் நல்ல பொட்டு குட்டி. குட்டி கால் கனத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே பக்ரீத்துக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10-9 மாசம் வளர்ப்புனே. குட்டி இப்போ ஒரு 4.5 மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே. ரொம்ப சின்ன குட்டி வாங்கி கொடுக்க மாட்டோம் நம்ம. எப்பவுமே இந்த மாதிரி தரத்து பெரிய குட்டியாக வாங்கி கொடுப்போம். எதுக்கு அப்படின்னா தீவனம் எல்லாமே செட்டாகி இருக்கும். சீக்கிரம் உண்டாயிரும் குட்டி. மக்கள் வாங்கும்போது பெருசே வாங்க வாங்கணும். பெருசு தான் வாங்கணும். குட்டிஸ் வாங்கக்கூடாது. குட்டிஸ் வாங்கக்கூடாது. நல்ல கால் கணத்தை பாருங்க என்ன மாதிரி இருக்கு. இந்த மாதிரின்னா நமக்கு 70 கிலோ வந்துச்சுனாலும் வந்து கால் வளையாது குட்டி. ஒரு குட்டி 70 கிலோ வருமா? வரும். வைக்கணும். அதுதான் திறமை. அதுதான் திறமை. நல்ல தீவனம் போடணும், நல்ல குட்டி வரும். ஆனால் எடுக்கும்போதே கால் வளைஞ்ச குட்டி எடுத்துட்டோம்னா ரொம்ப வளைஞ்சிடும். எல்லாமே ஒண்ணுவால இருக்கு. நம்ம எப்பவுமே இதுல கழிச்சு தான் பிடிச்சிருக்கோம் பாருங்க. ஓஹோ, இதுல கழிச்சிட்டீங்களா? கழிச்சு தான் பிடிச்சிருக்கோம். ஓ, 5-6 குட்டியை கழிச்சிட்டீங்க. வந்து குட்டி நல்லா இருக்கும். அப்ப கொஞ்சம் ரேட்டு கூடுதல் வருங்களா கழிச்சா? அதனாலதான் ரேட்டு கூடுனாலும் நமக்கு அடுத்து பக்ரீத் வைக்கும் போது குட்டியில 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது அதுதானே நமக்கு தேவை. குட்டி தெளிவா எடுக்கிறதுதான் தேவை. கும்பலாம் உருவணுமா? இப்படி கண்டிப்பா உருவணுமா? இல்லாட்டி ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு வேஸ்டா போயிடும். சரியான கிடானே? நல்ல கிடாவா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? நாங்க தேவாரம் போது. தேனி மாவட்டம் தேவாரம் போது. இந்த கிடா எவ்வளவு முடிஞ்சு? இது 17,000. 17,000. அந்த ரேஞ்சில் உள்ள எத்தனை மாசம் குட்டிகளா இருக்கும்? எல்லாம் ஊரா 5 மாசம் குட்டி ஆனாச்சு. இது 5 மாசமா கூட இருக்காதா? 5 மாசம் தான் முடிஞ்சிருக்கும். இது 2 வயசு தான். நாலு பல்லா? நாலு பல்லு. நாலு பல்லு. ஆட்டுக்கு ஆகும்? ஆட்டுக்கு தான். அது வாங்கி வீட்டில் ஆடு இருக்கு. அதுக்காண்டி கடாய்க்காண்டி அது குட்டிக்கு வளர்க்குறதுக்கிட்டே. நல்ல ரகம் ஆட்டுக்குன்னா எத்தனை பல்லு அணைச்சி நல்லா இருக்கும் கரெக்டா? நான் 6 பல்லுன்னா அப்படியே நின்றுக்கிறோம். 4 பல்லுன்னா பிற ஊருக்கா விழுகணும். முத ஒரு தடவை விழுந்துட்டு மறு தடவை விழுகணும். 6 பல்லு தான் அப்போ கரெக்டு. ஆமாம். 6 பல்லுன்னா வயசாயிராது. ரொம்ப வயசாகாது. அதே வயசு 3 பல்லு அதாவது 21 வயசு நமக்கு எப்படி ஆகுதோ அந்த மாதிரி அதுக்கு அந்த 3 வயசானாத்தையும் கடா. அதுதான் ஆட்டுக்கு வாங்கும்போது வாங்கணும்னா இது இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் கிடாக்கு? ஒரு 3 வருஷம் வச்சுக்கலாமா? 5 வருஷம் வச்சுக்கலாம். பொட்டு தானே? இதில் எவ்வளோ என்னச்சு? இது நல்லா இருக்கா குட்டி? 11,000 ரூபா ஒரு இது. 11,000 ரூபானா? 11,000 ரூபா. எவ்வளோ சொன்னாங்க சொல்ல போ? சொல்லலாம். அவர் சொல்லும் போது 15,000 ரூபா சொல்லிச்சு. இஷ்டத்துக்கு சொல்லுவாருங்களா? லாஸ்ட்டில் 11,000 ரூபாய்க்கு. இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்னும் ராத்திரிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். ராத்திரிக்கு பண்ணிட்டு நாளை காலைல தான் போகணும். இப்போ 20 வாங்கணும். எங்க ஊர்ல 600-500 தான் கறி. இப்படி இந்த கிடா குட்டியை கறிந்தா 700-800.
ரூபா, ஆட்டு கறியா இருந்தா 600 ரூபா 500 ரூபா 500 ரூபா தான். தேனி மாவட்டம் ஃபுல்லா வேணா டீ குட்டினா பொடிக்குட்டி பிறந்து எத்தனை நாள் இருக்கும்? பிறந்து இது ரெண்டு நாள் பண்ண ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் குட்டி தான். இது வேணா ஒரு 20 நாள் குட்டி இருக்கும். 2000 நாங்க 1500 ரூபா வாங்கியிருக்கோம். 1500 ரூபா ஒரு வாரம் குட்டியே? ஒரு வாரம். இது வந்து இது 1200 கன்னி குட்டி. ஆமா, ரெண்டு கிடா குட்டி தானா? ஒன்னு பட்டை குட்டி, ஒன்று கிடா குட்டி. இதுக்கு அண்ணாச்சு ரொம்ப பொடியா வாங்கிட்டு போறீங்க? நீங்க மாட்டு பால் மிச்சம் இருக்கனால. எவ்வளவு ரூபா கொண்டு வந்தீங்க? 3000 கொண்டு வந்தோம். ரூபா காலி. இதே மாதிரி வளர்த்துருக்கீங்களா? பொடி குட்டி வாங்கி வாங்கி வாங்க. ஆடு கிடக்கலாம் சேர்ந்து அப்படியே போயிடும். ஆடு எத்தனை ஆடு கிடக்காங்க? ஆடு 50 ஆடு கிடக்கு. என்ன ஆடு? செம்பரியா வெள்ளாடா? செம்பிராடு தான். என்ன ரகங்கள் அங்கே கிடக்கு? பொட்டாடு தான். பொட்டாடு தான். பொட்டாடு தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆமா. எந்த ஊர் கண்ணாச்சி? சாத்தூர் பக்கத்தில். சாத்தூர் பக்கம். எத்தனை குட்டிகள் அண்ணாச்சி? மூணு குட்டி. எல்லாமே 8000 பொட்டு குட்டிகள் தான். இந்த ரெண்டு ஒரே மாதிரி. இது கொஞ்சம் பெருசு. இது எவ்வளவு? அது எவ்வளவு அண்ணாச்சி? மொத்தம் அப்படியே 20000 ரூபா. மூணு 20000. எந்த ஊருக்கு? மதுரை. மதுரைக்காரங்க வந்தாதான் அங்க 8000 குட்டி சேல்ஸ். எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தம்? தெரியும். எவ்வளவு? எந்த ஊர் அண்ணாச்சி? அழகர் கோயில் போகுது. அழகர் கோயில் மதுரை. ஓகே, சூப்பர் குட்டி. என்ன 10 குட்டி எடுக்க வந்து? இந்த 10 குட்டி வளப்புக்கா பந்தயத்துக்கா? வளப்புக்கு தான். யாரும் கேட்டா கொடுக்கலாமா? இல்லட்டா சொந்த வளர்க்கறது தான். அடுத்த பக்ரீத்துக்கா? ஆமா. உள்ள கிடக்கிற எவ்வளவு அண்ணாச்சி? பெருசு கொஞ்சம் பெரிய குட்டி 17 ரூபாய் ஜோடி. குட்டிகள்லாம் நிறைய வந்திருக்கு அண்ணாச்சி? நிறைய வந்திருக்கு. செழிப்பா வாங்கலாம். வளப்பு என்ன வளப்புல வளப்பீங்க அண்ணாச்சி? பண்ண வளப்பா மேட்சலா? வந்துருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எட்டே வரது வரீங்க? இல்லை 20 குட்டி பிடிக்கணும்னாங்க. ரெண்டு பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் விலை குறவா இருந்த மாதிரி இருக்கா? பரவாயில்லையா? இல்லை எப்பே ரெண்டு இப்போ குட்டிகள்லாம் அப்படி நல்லா இருக்கா? தரமாக இருக்கா? எட்டேபுரம் பக்ரீத்துக்கு தானே பந்தயம் தேன்னு கூட? இல்லை பக்ரீத். பக்ரீத் ஏன் மட்டும் தான் வளர்ப்பீங்க? எந்த ஊர்ல உள்ள குட்டிகள் அண்ணாச்சி? விருதுநகர் குட்டி. என்ன ரகங்கள்? மயிலம்பாடி ரகம். மயிலம்பாடி ஒரிஜினல் தானா? ஒரிஜினல் தான். எத்தனை மாசம் குட்டிகள்? மூணு மாசம் குட்டி. மூணு மாசம் குட்டினா கிடாவா பெட்டை எல்லாமே? இல்ல கிடா குட்டி தான். எத்தனை கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 40 குட்டி கொண்டு வந்தா. பாதி வித்துட்டு போல? 20 குட்டி வித்தாச்சு. 20 குட்டி இருக்கு. எவ்வளவு சொல்றீங்க விலலாம்? ஜோடி 13500 சொல்றேன். 12 ரூபா கொடுக்கலாம். எவ்வளவு வரை கேட்காங்க இன்னைக்கு? 11.5 கேக்குறாங்க. பழசு எவ்வளவு வித்தீங்க முன்னால? ஒன்னு அது 12500 12500. பண்ண வளப்புக்காகவும் கறிக்காகவும் ரெண்டுக்காகவும் எதுக்குமே? எதுக்காகவும்? இதுல குட்டி நல்லா தெளிவான குட்டி, நல்ல கால் கனமான குட்டிய, நல்லா வெயிட்டா இருக்கு. நல்லா இருக்கும். ஒன்னொன்னு 10 கிலோ இருக்குமா? அவ்வளோ எவ்வளோ இருக்கு அண்ணாச்சி? கரெக்டாக 8 கிலோ வரும். 8 கிலோ? 8 கிலோ. பார்க்க சின்னதாக இருந்த மாதிரி இருக்கு. குட்டி வெயிட்டாக இருக்குது. இப்படி இப்படி தான் இடம் வரும். அப்படியா? இதான் இடம் வரும். கறிப்பைப்பா 8 கிலோ வரும். 8 கிலோ வரும். 100 ரூபா போட்டாலும் எவ்வளோ ஆச்சு? 700 ரூபா கணக்கு பண்ணிக்கோங்க. 8 கிலோக்கு என்னாச்சுன்னு? 7656. 5600 ரூபா ஆச்சு ஒரு குட்டி. ஆமாம். 5 கொம்புலாம் வந்திருக்கு. ஆ, கொம்புலாம் வந்திருக்கு. மயிலம்பாடி குட்டி. மயிலம்பாடி பால் எல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம். எந்த ஊர் வியாபாரி? என்ன விருதுநகர் வியாபாரி. விருதுநகர் குட்டிகள் கொண்டு மயிலம்பாடி கிடைக்குமா? எப்போ வேணாலும் இருக்கா? உங்கள் நம்பர் இருந்தால் சொல்லுங்களா. 97 87 28 74 12. இதே மாதிரி மயிலம்பாடிகள் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்கும். குட்டி குட்டியில் எவ்வளோமா வேலை? வேலைக்கே 10 ரூபா வந்துருக்கு. ஜோடி 10 ரூபா? ஜோடி 10 ரூபா. ஜோடி 1.5 மாசம் குட்டி 2 மாசம் குட்டி மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்கணும். எந்த ஊருக்கு போகுது? எல்லாம் மதுரை போகுது. மதுரை. மூணு குட்டி தான் பொடி குட்டியா? மூணு குட்டி தான். பால் கொடுக்கட்டே இருக்குமோ? பால் கொடுக்கணும். கொடுக்கணும். எல்லாம் வளப்புக்கு தான் போதா? இதுக்குமா வளப்பு தான் கேட்டேன். கொடுத்துருவேன். அப்படி யாரும் கேட்டாலும் கொடுத்துருவீங்க? யாரும் கேட்டாலும் கொடுத்துருவேன். யாரும் அங்கே கேட்டு விட்டாங்களா மதுரையிலேருந்து? கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் போகுது. அதுதான். சரி, சூப்பர் சூப்பர் குட்டிகள் எல்லாமே மதுரைக்கு தான் போகுது. வளப்புக்கா? எல்லாமே வளப்புக்கு தானே? எல்லாரும் 8000 பொட்டு குட்டி தான் பிடிப்பாங்க. மயிலம்பாடி பிடிச்சிருக்கீங்க. மயிலம்பாடி உங்கள் ஏரியாவில் சேல்ஸ்லாம் இருக்கும். ஆகுமா? ஆகும். ஒன்று இல்லை. எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க? இதில் எத்தனை கிடக்கு? 16 குட்டி வாங்கி. 16 கிடக்கு. இன்னும் எத்தனை வாங்கணும்? ஒரு 10 வாங்குவாங்க. 10 வாங்காங்கண்ணா. நீங்கள் வண்டி டிரைவரா? எல்லாம் எப்படி தெரியுமா? கரெக்டாக இல்லை? தெரியாது. சரியானது தெரியலைண்ணா. ஒரு 6 ரூபா ரேஞ்சில் வரும். முன்ன பின்ன வரலாம். வாங்க முதல்ல கண்டிப்பாக இந்த கொம்பு இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம். என்ன கொம்பு வந்துருந்தா பால் கீழ் கொடுக்க வேண்டாம்.
குட்டி என்ன கொம்பு இருந்தா என்ன தீவனத்தை போட்டாலும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லன்னா பால்வெடி மப்புல இருக்கும். என்ன வளர்ப்புகள் போகணும்? பண்ணை வளர்ப்புகள் மேய்ச்சல் முறையில் பண்ணைகளை போட்டு வளர்ப்பாங்க. ஒரு 3 மாசம் வளர்த்து அந்தால விற்றுருவாங்கண்ணா, அறுப்பு கொடுத்துருவாங்கண்ணா. தீபாவளிக்கு ஆகுமா ஆகாதா? தீபாவளிக்கு நேரிக்கு வந்துடும், வந்துடும். 2 மாசம் கிடக்கல, எடுத்து கொண்டு வந்துருவாங்கண்ணா. கைத்தீவனம் கைத்தீவனம் எதாவது போட்டு எடுத்து கொண்டு வந்துருவாங்க. பண்ணைகள் தானே வளர்த்துருவோம். என்ன கேட்கலாம், தீவனம் பிள்ளை அது நல்லா போட்டு செம்மன் போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. தீவனம் கரீனா ஒரு 10 கிலோ இருக்குமா? ஒன்றும் இல்லையா, 10 கிலோ, 8, 9, 10 அந்த ரேஞ்சில் உள்ளதுண்ணா. 10 கிலோ வரும், 8 கிலோ 7 கிலோ வரும்ண்ணா. இல்லை மதுரைக்காரங்கன்னு முக்காவாசி இந்த பொட்டு பிடி தான் பிடிப்பாங்க பந்தயத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி. இது கறி வளர்ப்பு போகுதுண்ணா. இல்லை இந்த வரையா அண்ணாஜி, மஞ்சோளையிலேருந்து. ஆ, எவ்வளோ ரேட்டு இது? இது 7000 ரூபா. 7000 ரூபா 3 குட்டி வாங்கியிருக்கீங்களா? ஏழாயிரம் 3 குட்டி. இது வாங்க மச்சில் என்னெல்லாம் பார்த்தீங்க அண்ணாஜி? இல்லை ஒரு வருஷம் 3 போதுமா? போதும். ரைட் பிசினஸ் ஆசைப்பாட்டுக்கா? ஆமாம் ஆசைப்பாட்டுக்கு. எவ்வளோ அண்ணாச்சி ஜோடி? ஜோடி வந்து 13 ரூபாச்சி. ஜோடி 13. குருவை குருவை குட்டி வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு வரீங்களா? இல்லை கறி கிடைக்கா. கறி கிடைன்னா எப்படி லாபம் தான் வருமா? இல்லை இல்லை எங்கே எனக்கு தம்பிகளே தானே வளர்ப்புலாம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குமா? நல்ல வளர்ப்பு குட்டி இல்லைண்ணா? நல்ல வளர்ப்பு குட்டி. கறி மதிப்பு எவ்வளோ நினச்சி? ஒன்றும் இல்லையா, 8 கிலோ 9 கிலோண்ணா. ஊருக்கு போதும் அண்ணாச்சி? மதுரை அண்ணா. எட்டயபுரம் பொட்டு குட்டிகள் டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அண்ணாச்சி? நல்லா இருக்கும் அண்ணாச்சி. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். 1 கிலோ கறி மதுரையில் எவ்வளோ அண்ணாச்சி? இதோட கறிலாம் இதோட கறி வந்து 800 ரூபா. 800 ரூபா இருக்கும்ண்ணா. 800 ரூபா 900 ரூபா. தனி கறி? தனி கறி. தனி கறி. எலும்பு கறினா? எலும்பு கறி 800 ரூபா. ஜோடி 28. கறி மதிப்பு எவ்வளவு இருக்குமா? இல்ல 18 கிலோ. இன்னும் வளருமா? வளர்த்தா இது பல்லு போடல. இதோட தாயில ஜோடி அதோட தாய் 50000. 5 மாசம் தானே? இதே மாதிரி ஒரு 4 மாசம் குட்டி இன்னைக்கு ஒரு 8000 ரூபா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வித்தாங்க. கொம்பு வந்த குட்டி 4 மாசம் குட்டி லைட்டை கொம்பு வந்து 8000 ரூபா ஒரு குட்டி. ஆனால் ரெண்டுமே ஆடா? ஆமாம் ரெண்டு ஆடு. எதுக்கு போகுது அண்ணாச்சி? இது கறிக்கடைக்கு போகுது. கசாப்புக்கு? கசாப்பு. இது என்ன மலட்டாடு மாதிரி அப்படியேதா? சென்னை பிடிக்கல. சென்னை பிடிக்கல. 20 ரூபா சென்னா. ஆ, 16 ரூபாய்க்கு ரெண்டு சேர்த்து 8, 8, 16. எத்தனை கிலோ கறி இருக்கும்? இல்லை 20 கிலோ இருக்கும். 20 வந்துடும். அப்போ லாபம் தான். ஆமாம். இப்போ டேஸ்ட் மலட்டாடுனா டேஸ்ட் விஷயம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அருமையாக இருக்கும். கூட வெக்காடு விடணும். இளங்குட்டினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கூட ஒரு விசில் குக்கரில் விடணும். அவ்வளோதான்.